ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து நம்ம மரவள்ளி கிழங்கு 65 தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ யாராவது அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மதுராம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள்லாம் மரவள்ளி கிழங்குல சும்மா வேச்சு சாப்பிடுவீங்களா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதுவும் செஞ்சு சாப்பிடுவீங்களான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க போய் செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு அரிஞ்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அரிஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேஸை பற்ற வச்சுக்கலாம். மரவள்ளி கிழங்கு உரித்து தோலெல்லாம் எடுத்தாச்சு. இட்லி பானையில் தண்ணி வச்சு தட்டு மேலே வச்சிடலாம். நீங்களாம் எந்த மாதிரி மெத்தடில் அவிப்பீங்க அப்படின்றத சொல்லுங்கள். மரவள்ளி கிழங்கு நல்லா 3-4 அளவு சலசியாச்சு. இந்த மாதிரி வச்சுட்டு தூள் உப்போ கல் உப்போ உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து தூள் உப்பு தான் எடுத்திருக்கேன். அதை வந்து இப்படி உப்பு மேலே போட்டு விட்டோம்னா நல்லா வந்து ஆவி வந்து வேகும். சரி, வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். உப்பெல்லாம் போட்டு நம்ம வந்து மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு கண்டினியூ பண்ணுவோம். வந்து நல்லா வேந்துருச்சு, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். பாருங்க, சூப்பராக நம்மளோட கிழங்கு வந்து வெந்துருச்சு. இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து தனித்தனியாக வச்சுக்கலாம். தட்டில் ஆற விடணும். ஆற விட்டுட்டு நம்ம கட் பண்ணணும். அதுக்காக எல்லாத்தையும் எடுத்து தட்டை வச்சு ஃபேன் காற்றில் வந்து ஆற வச்சிடலாம். உங்களுக்கெல்லாம் மரவள்ளி கிழங்கு பிடிக்குமா, சக்கரவள்ளி கிழங்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். ரெண்டுமே பிடிக்கிறவங்க ரெட் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கப்புறோம். இந்த மாதிரி கட் பண்ணியில் வந்து நம்ம கறி துண்டெல்லாம் வாங்குவோம் இல்லையா சிக்கன் கடையில், அதே மாதிரி இந்த மாதிரி துண்டு துண்டாக எடுத்துக்கணும். இதில் வந்து நடுவில் வந்து வேர் வரும். அந்த வேரை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வேர் வரும். அந்த வேரை மட்டும் தனியாக எடுத்துருவோம். இதோ வருது பாருங்க. மீதி எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரெண்டாவது வந்து சாப்பாடுக்கெலாம் நல்லா தொட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க. இப்போ தரணிஸ் வந்து ஸ்கூல் விட்டு வந்துடுவான், அவனுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு. வெறும் கிழங்கு சாப்பிடுவாங்க குழந்தைங்க வந்து, வெறும் கிழங்கு வந்து சாப்பிடுவாங்க. அவங்களால முடிஞ்சது ஒன்று எடுப்பாங்க, இல்லைன்னா அந்த பாதியை மட்டும் எடுப்பாங்க, அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் சாப்பாடு போட்டு தொட்டுக்க மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எங்கள் தரணிசும் இப்போ சாயந்தரம் வந்து சாப்பிடுவான். இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுருந்தேன்னா எதுவும் தொட்டுக்க இருக்காமா அப்படின்னு கேட்பான். எடுத்து கொடுத்தோம்னா சாப்பிடுவான். நீங்கள் எல்லாம் மரவள்ளி கிழங்குல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதை கட் பண்ணிடுறேன். இப்போ மொதல் நம்ம வந்து மரவள்ளி கிழங்கை வந்து கட் பண்ணி வச்சாச்சு. இது கூட வந்து அந்த 65 மசாலா வந்து என்னென்னு பார்த்துருவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கலர் வரும். உப்பு வந்து 1/2 ஸ்பூன், அரிசி மாவு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். இப்போ இந்த குண்டாவில் வந்து இந்த மாவெல்லாம் கொட்டி கலந்து, இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் எடுத்துக்கோங்க. மரவள்ளி கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க மரவள்ளி கிழங்கெல்லாம் உள்ளே வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். எங்கள் உக்கோலி பாருங்கள் எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு, என்ன தாண்டி செய்கிற அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. ஹை ஹோடு போ, உனக்கு இல்லை
இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயை வந்து நம்ம வந்து வடை சட்டியை பற்ற வச்சாச்சு. இது கூட வந்து எண்ணெயை வந்து விட்டுக்கலாம். நம்ம பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுறணும். ஓகே, எண்ணெய் வந்து விட்டாச்சு, எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு, நம்ம வந்து மசாலா தடவி வச்சுருந்தது ஒவ்வொன்றா வந்து உள்ளே போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் அவிச்சு போடையில் வந்து உள்ளே நல்லா வேந்திருக்கும். அவிக்காமல் போட்டிங்கன்னா உள்ள வேகவே வேகாது, அப்படியே இருக்கும். அதனால தான் வேக வச்சு அவிச்சிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கணும். அப்படியே கறி மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, நான் வந்து இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நல்லா பொறிக்கலே, நல்லா வாசமாக வருது, செம்ம வாசனை வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதோட சத்தம் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? நல்லா மொறு மொறுன்னு இருக்குது, செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நீங்களாம் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையா? இதை பார்த்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணுறீங்களான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடுவோம். நம்ம நார்மலாக மரவள்ளிக்கிழங்க அவிச்சு சாப்பிடையில சும்மா வெறும் உருளைக்கிழங்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சாப்பிடையில சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாப்பிடலையே மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். எங்கள் அத்தையிட்ட கொடுத்தேன், டேஸ்ட்டாக இருக்குன்னு. நார்மலாக நம்ம செய்யறத விட இந்த மாதிரி செய்யுது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நார்மலாக நம்ம வந்து அவிச்சு சும்மா தான் சாப்பிடுவோம், இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டோம். எங்கள் அத்தைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ஏன்னா அவங்களாம் கிராமத்தில் இருந்தவங்க, இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாலாம் செஞ்சுலாம் சாப்பிட்டதில்லை. அதனால் செஞ்சு கொடுக்கோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு எங்கள் அத்தை சொன்னாங்க. இப்போ தரணிஸ் வந்து இப்போ இவ்வளோ இருக்கா, தரணிஸ் வந்து சோத்துக்கு அப்படியே செல்லை பார்த்துக்கிட்டே சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றி கொடுத்தேன்னா டக்கு 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 டக்குன்னு அவனுக்கு வந்து எப்படி இருக்குன்னா நல்லா மொறு மொறுன்னு எதுவும் செஞ்சுருந்தோம் அப்படின்னோம்னா டேஸ்ட்டாக சாப்பிடுவோம். இப்போ எங்கள் பாப்பாவுக்கு கொடுத்து பார்ப்போம். தியா இங்கே வாங்க, இங்கிட்டு வா. எங்கள் பாப்பா வர சொல்லுவான், அவளுக்கு கொடுப்பான், என்ன சொல்லான்னு பார்ப்போம். அங்கிட்டு வா. அவளுக்கு கேமரா தெரியாது, அதனால் கீழே சொல்லி அவளோட குரலை மட்டும் கேளுங்க. ரைட், அப்படியே இரு, இந்த வாயில். எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கா? சிக்கன் மாதிரி இருக்கா? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நல்லா சிக்கன் மாதிரி இருக்கான். இப்போ அவங்க ஹோலிக்கு போகிறேன், என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பாருங்க இவ்வளோ வேகமாக முடியாது. இங்கே இருக்குடி சின்ன, இங்கே இருக்குது பாரு. போகத்திட்டா எது சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு, எது சாப்பிட்றதுக்கு முன்னாடி எங்கள் கோழி வந்து ரெடியாக நிற்பாங்க. மூணு பேரும், மூணு நாலு பேரும், ஒரு ஆள் எங்கேயோ போயிட்டாங்க, மூணு பேர் தான் இங்கே இருக்காங்க. எது சாப்பிட்டாலும் ஃபஸ்ட்டு அதை தான் வந்து நிற்கும். ஓகே, இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.